ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு நெட் டிவி ஃபார் ஆல் யூடியூப் சேனல். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம எதை பற்றி பார்க்குறோம்னா, இன்றைக்கி வந்து நம்ம வந்து ஜெரோதா கைட் வழியாக நம்ம எப்படி ஒரு கம்பெனியோட ஐபிஓ வந்து நம்ம எப்படி அப்ளை பண்ணலாம், ஸோ அதை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ அது மட்டும் இல்லாமல் இப்போ ரீசெண்ட் டைம்ஸ் ஜூலை 14th டு ஜூலை 16th வந்து ஜொமேட்டோட ஐபிஓ வந்து லைவில் ஓடிட்டுருக்கு. ஸோ அந்த ஜொமேட்டோட ஐபிஓ தான் நான் வந்து இப்போ வந்து அப்ளை பண்ணி காமிக்க போகிறேன். ஸோ நான் வந்து என்னோடய மொபைல் ஃபோனில் தான் அப்ளை பண்ண போகிறேன். மொபைல் ஃபோனில் டெஸ்க்டாப் சைட்டாக கன்வெர்ட் பண்ணி தான் நான் வந்து அப்ளை பண்ண போகிறோம். உங்ககிட்ட லேப்டாப் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து லேப்டாப்பில் தாராளமாக அப்ளை பண்ணலாம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட பக்கத்தில் பெல் ஐக்கான் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகும். ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நான் வந்து என்னோட க்ரோம் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிட்டு, ஸோ க்ரோமில் வந்து ஜஸ்ட் ஜெரோதா கைட் லாகின் மட்டும்தான் தரப்போகிறேன். ஸோ ஜெரோதா கைட் லாகின் தந்தோடனே ஸ்டார்டிங்கில் ஒரு வெப் அட்ரஸ் வரும். ஸோ அந்த வெப் அட்ரஸில் வந்து உங்களோட டிமேட் அக்கௌண்ட்டை வந்து நீங்கள் வந்து லாகின் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நான் வந்து இதை கிளிக் பண்ணி என்னோட அக்கௌண்ட் வந்து லாகின் பண்ணிட்டேன். ஸோ இப்போ வந்து நான் வந்து இந்த ஸ்கை சைட்டை வந்து டெஸ்க்டாப் சைட்டை வந்து நான் வந்து கன்வெர்ட் பண்ணிட போகிறேன். ஸோ இது டெஸ்க்டாப் சைட்டாக கன்வெர்ட் ஆகிடுச்சு. மேலே டாப் கார்னரில் பார்த்தீங்கன்னா உங்களோட ஐடி நம்பர் இருக்கும். ஸோ அது கிளிக் பண்ணிட்டு கன்சோல்ன்ற ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, ஸோ அந்த கன்சோலை கிளிக் பண்ணுங்கள். ஸோ கிளிக் பண்ண அது வந்து இன்னும் அனதர் வெப்சைட் போகும். ஸோ இதுவும் நான் வந்து டெஸ்க்டாப் சைட்டுக்கு வந்து கன்வெர்ட் பண்ணிடுறேன். அப்போ தான் நம்மளுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். ஸோ டெஸ்க்டாப் சைட் கன்வெர்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா மேலே செகண்ட் ஆப்ஷன் வந்து போர்ட்ஃபோலியோஸ்ன்னு இருக்குல்ல, ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஐபிஓஸ்ன்ட்டு இருக்கும். ஸோ அந்த ஐபிஓஸ் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கான ஐபிஓ ஸ்க்ரீன் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இப்போ லைவ்ல வந்து பார்த்தீங்கன்னா ஜொமோட்டோ ஐபிஓ வந்து ஓடிட்டுருக்கு. ஸோ அது வந்து அப்ளைன்ற ஆப்ஷன் இருக்குல்ல, அது வந்து அப்ளை ஆகுன்ற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா ஸோ உங்களுக்கு வந்து ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா யூபிஐ ஐடி வந்து கேட்குது. ஸோ இந்த யூபிஐ ஐடி வந்து நீங்கள் வந்து என்டர் பண்ணிடுங்க. ஸோ இங்கே அட் யூபிஐ இருக்குல்ல, ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கான நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து வரும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து எஸ்பிஐ பேங்க் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து யூபிஐ ஐடி வந்து அட் எஸ்பிஐயில் தான் வந்து முடியும். ஸோ நான் வந்து ஃபோன்பே தான் யூஸ் பண்ணுறேன். ஃபோன்பே யூஸ் பண்ணுற எல்லாருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அட் YBL தான் முடிய போகுது. ஸோ நான் வந்து அட் YBL வந்து கிளிக் பண்ணிடுறேன். ஸோ கிளிக் பண்ணோன்னா பார்த்தீங்கன்னா உங்களோட யூபிஐ அட்ரஸ் வந்து நீங்கள் வந்து கம்ப்ளீட்டாக வந்து என்டர் பண்ணிடுங்க. ஸோ என்டர் பண்ணோன்னே என்ன பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ யூபிஐ அட்ரஸ் கீழே வந்து பார்த்தீங்கன்னா இன்வெஸ்டர் டைப்னு இருக்குல்ல, ஸோ அது வந்து இண்டிவிஜுவல் இன்வெஸ்டர் தான், அது வந்து யாராலையும் மாற்ற முடியாது. ஸோ அது கீழே வந்து பார்த்தீங்கன்னா குவான்டிட்டிஸ் இருக்குல்ல, ஸோ அந்த குவான்டிட்டியில் வந்து மினிமம் குவான்டிட்டி வந்து பார்த்தீங்கன்னா 195 ஷேர்ஸ் வந்து நீங்கள் வந்து வாங்கணும். ஸோ அதுதான் ஒரு லாட் பண்ணுவாங்க. ஸோ மினிமம் குவான்டிட்டி வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ப்ரைஸ் வந்து எதுவுமே டேக் பண்ண தேவையில்ல, நீங்கள் வந்து டைரெக்டாக கட் ஆஃப் ப்ரைஸ் தந்துருங்க. ஸோ கட் ஆஃப் ப்ரைஸ் தந்தோன்னு பார்த்தீங்கன்னா இஷ்யூ ப்ரைஸ் வந்து 72 to 76 ருபீஸ் இருக்குல்ல, ஸோ அந்த ஹையஸ்ட் ப்ரைஸ் வந்து அது வந்து எடுத்துக்கும். ஸோ இப்போ நீங்கள் கால்குலேட் பண்ணீங்கன்னா 195 ஷேர்ஸ் இன்டூ 76 ருபீஸ் போட்டிங்கன்னா உங்களுக்கான டோட்டல் அமௌண்ட் எவ்வளோ வருது பார்த்தீங்கன்னா 14,820 ருபீஸ் வந்து உங்களுக்கான டோட்டல் அமௌண்ட். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் உங்களோட ஐபிஓ வந்து நீங்கள் வந்து கிடைச்சிச்சுனா இந்த அமௌண்ட் வந்து உங்களோட பேங்க்லேருந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து அதை வந்து அவங்க வந்து எடுத்துப்பாங்க. ஸோ அது எப்படின்றத நம்ம வந்து லேட்டராக பார்ப்போம். ஸோ இதை தான் இந்த மாதிரி நீங்கள் வந்து அப்ளை பண்ண போகிறீங்க. ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் வந்து சப்மிட்ன்ற ஆப்ஷன் இருக்குல்ல, அதை வந்து சப்மிட் பண்ணிடுங்க. ஸோ சப்மிட் பண்ணணும் பார்த்தீங்கன்னா ஐபிஓ அப்ளிகேஷன் சப்மிட்டட்ன்ற ஒரு பாப்அப் மெசேஜ் மாதிரி அந்த வெப்சைட்டில் வந்து வரும். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா த யூபிஐ கலெக்ட் ரெக்வஸ்ட் ஃப்ரம் த பேங்க் மைட் பி டிலேடுன்னு இருக்குது. ஸோ அந்த யூபிஐ கலெக்ட் ரெக்வஸ்ட்னா என்ன பார்த்தீங்கன்னா நான் வந்து என்னோடய ஃபோன்பே யூபிஐ ஐடி தான் நான் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் எந்த ஆப் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த ஆப்புக்கு வந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்து வரும். ஸோ அந்த நோட்டிஃபிகேஷன் தான் இந்த யூபிஐ கலெக்ட் ரெக்வஸ்ட். ஸோ அதை வந்து நீங்கள் அப்ரூவ் பண்ணிங்கன்னா உங்களுக்கான அமௌண்ட் வந்து அது வந்து பிளாக் பண்ணிடுவாங்க. ஸோ நம்மளுக்கான அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 195 ஷேர்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா 14,820 ருபீஸ். ஸோ நான் வந்து எப்படி அப்ரூவ் பண்ணுறதை இப்போ வந்து காமிக்கிறேன். ஸோ அப்ரூவ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா அந்த அமௌண்ட் வந்து நம்மளோட அக்கௌண்ட்லேருந்து பிளாக் ஆகிடும். ஸோ நம்மளால் அந்த அமௌண்ட் வந்து நம்மளால் பார்க்கவும் முடியாது, எடுக்கவும் முடியாது. ஸோ அந்த அலாட்மெண்ட் டேட் இருக்குல்ல, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து ஐபிஓ வந்து அப்ளை பண்ணிடுவோம் ஜொமேட்டோக்கு. ஸோ ஜொமேட்டோட ஐபிஓ அலாட்மெண்ட் டேட்டில் வந்து நம்ம அப்ளை பண்ண ஐபிஓ வந்து நம்மளுக்கு வந்து கிடைச்சிச்சுன்னா அந்த அமௌண்ட் வந்து நம்ம பேங்க் அக்கௌண்ட் வந்து டைரெக்டாக வந்து போயிடும். ஃபார் எக்ஸாம்பிள் கிடைக்கலனா அந்த அமௌண்ட் வந்து வித்தின் 10 to 12 டேஸில் வந்து நம்மளுக்கு வந்து நம்மளோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வந்து அது வந்து ரிட்டர்ன் ஆகிடும். ஸோ இதை பற்றி நம்மளுக்கு வந்து கவலைப்பட தேவையில்லை. ஸோ நாம் எப்படி இப்போ வந்து அப்ரூவ் பண்ணலான்னு பார்ப்போம். நான் வந்து என்னோட ஃபோன்பே தான் யூஸ் பண்ணுறேன். ஃபோன்பேக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து வரும். ஸோ அதை பற்றி இப்போ வந்து பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்மளுக்கு வந்து ஒரு எஸ்எம்எஸ் வந்து வரும். ஸோ அந்த எஸ்எம்எஸ் வந்தோடனே பார்த்தீங்கன்னா நம்மளோட ஆட்டோபே ரெக்வஸ்ட்கான அப்ரூவல் வந்து நம்மளோட ஃபோன்பேக்கு வந்து வந்திருக்கும். ஸோ நீங்கள் வந்து இப்போ வந்து நம்மளோட ஃபோன்பே வந்து ஓப்பன் பண்ணலாம். ஸோ நான் வந்து என்னோட ஃபோன்பே வந்து ஓப்பன் பண்ணுறேன். ஓப்பன் பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா ஆட்டோபே ரெக்வஸ்ட் இருக்குல்ல, ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா 14,820 ருபீஸ். கீழே வந்து பார்த்தீங்கன்னா வியூ டீட்டெயில்ஸ் இருக்குல்ல, ஸோ அந்த வியூ டீட்டெயில்ஸ் வந்து நான் வந்து கிளிக் பண்ணிடுறேன். ஸோ கிளிக் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து 14,820 ருபீஸ் வந்து நம்மளோட அக்கௌண்ட்லேருந்து எடுக்க போகிறோம். ஸோ அதில் வந்து நோட்ன்றது பார்த்தீங்கன்னா இந்த அமௌண்ட் வில் பி பிளாக் இன்னொரு அக்கௌண்ட் இருக்குது அண்ட் வில் பி டெபிட்டட் பை 3 August. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளுக்கு வந்து ஐபிஓ வந்து கிடைக்கலன்னா 3 August நம்மளுக்கு வந்து இந்த அமௌண்ட் வந்து நம்மளுக்கு வந்து சேர்ந்துடும். ஸோ இப்போ வந்து நான் வந்து அக்செப்ட் பண்ணிடுறேன். ஸோ அக்செப்ட் பண்ணிடுறேன் இப்போ. ஸோ அக்செப்ட்.
ஸோ அக்செப்ட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா எனபிளிங் ஆட்டோபேன்ட்டு வந்து தின் 2 செகண்ட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோபே செட் சக்ஸஸ்ஃபுல்லின்னு வந்துடும். ஸோ இவ்வளோ தாங்க நம்மளோட ஐபிஓ அப்ளிகேஷன் ப்ராசஸ் பண்ணுறது. ஸோ இப்படி தான் நம்ம எந்த ஒரு கம்பெனி ஐபிஓவாக இருந்தாலும் இப்படி தான் அப்ளை பண்ணுறது. ஸோ தேங்க்யூ. ஸோ இது போன்ற ரெகுலர் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் பண்ணி கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும்.